டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சவுதி அரேபியாவில் வந்து இன்னையிலிருந்து அதாவது திங்கக்கிழமை இன்னையிலிருந்து வெப்பநிலை உயர்வு ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வீட்டு வாடகை வந்து உயர்த்திருக்காங்க இத்தனை சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுடன் கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சவுதி அரேபியாவில் இன்று முதல் தொடர் வெப்பநிலை குறைய தொடங்கியது அதாவது இன்னையிலேருந்து வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் இனிமேல் வந்து குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது ஸோ சவுதி அரேபியில் உள்ள தேசிய வானிலை ஆய்வு மையம் அக்டோபர் பதினாறு திங்கட்கிழமை முதல் வெப்பநிலையில் முதல் குறைவு பதிவாகும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் டிகிரிஸ் வந்து இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அக்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன் நியூஸ் படை பிரகாரம் தேசிய மையம் ஒரு அறிக்கையில் வெப்பநிலை குறைவு திங்கட்கிழமை காலை தொடங்கி இறுதி வாரம் வரை இது தொடரும் என்று கூறப்படுகிறது தபுக் அல் ஜோஃப் வடக்கு ஹட்பூட் ஹைல் மற்றும் அல் ஷர்கியா பிராந்தியத்தின் வடக்கு பகுதிகளில் வெப்பநிலை குறையும் என்று தேசிய மையம் கூறுகிறது இந்த பகுதிகளில் குறைந்த நிலை பதிமூணு முதல் பத்தொன்பது டிகிரி வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜசான் ஆசிர் பஹா மற்றும் மக்கா பகுதிகளில் சில இடங்களில் மலை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்களாவே வந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியா மற்ற வளைகுட நாடுகள்லாம் வந்து குளிர்காலம் ஆரம்பிக்கும் இந்த வாரத்தில் வந்து டெம்பரேச்சர் டிகிரீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சவுதி அரேபியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த உடைகள்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான மாதிரியான சாப்பாடு பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வளமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் அடுத்த நியூஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியாவில் வந்து வீட்டு வாடகை பத்தொம்போது புள்ளி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க இது வீட்டு வாடகை மட்டும் கிடையாது எதெந்த காரணக்காக காரணங்களுக்காக வந்து இந்த வீட்டு வாடகை வந்து அதிகரிச்சிருங் அதிகரிச்சிருக்கிறதுங்கிறதா வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க சவுதி புள்ளியியல் துறையின் அறிவிக்கையின்படி சவுதி அரேபியாவில் வீட்டு வாடகை பத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதம் அறிவித்துள்ளது புல் அறிக்கையில் செப்டம்பர் போன வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒப்பிடும்போது இந்த வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு சத ஏழு இந்த பணவீக்கம் வந்து அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த வாடகை உயர்வு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ வீட்டு வாடகை தண்ணீர் மின்சாரம் எரிவாயு மற்றும் பிற எரிபொருட்களின் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது புள்ளி விவர திணைக்களம் அறிக்கையின்படி உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களின் விலைகள் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது ஸோ இதற்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக ஹோட்டல்கள் உணவு சேவையில் இரண்டு புள்ளி சதவீதம் அதிகரித்ததே ஹோட்டல்கள் உணவகங்களில் கட்டணங்களில் ரெண்டு புள்ளி சதவீதம் உயர்வுக்கு காரணம் அவங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஹோட்டல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறனால தான் இந்த உணவக கட்டணங்களும் இன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி செலவு ஒன்று புள்ளி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது உயர்கல்வி கட்டணம் ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதம் உயர்த்தப்பட்டது இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹையர் ஹையர் எஜுகேஷனுக்குன்னா வந்து ஃபீஸை வந்து அதிகப்படுத்திட்டாங்க இதனால் வந்து கல்வி செலவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மற்றும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம் மற்றும் ஓய்வு நேர செலவுகள் ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா வந்து சுற்றுலா தல மற்றும் விடுமுறை சலுகைகள் மீதான விகிதங்கள் ஆறு புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதால் இந்த சு கலாச்சாரம் மற்றும் ஓய்வு நேரங்கள் கொண்டு செலவு செய்யக்கூடிய அந்த சதவீத விகிதமும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்திருக்குன்னா பார்த்திங்கன்னா காய்கறியின் விலை ஆறு புள்ளி சத மூணு சதவிகிதம் குறைந்துள்ளதால் உணவுப் பொருட்களின் விலை பாயிண்ட் டூ சதவிகிதம் குறைந்துள்ளது ஸோ எது முக்கியமோ அது குறைஞ்சிருக்குது எதுனா முக்கியம் இல்லையோ அதை நான் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறத இந்த நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சக்ஸ்ரை கண்டிப்போ கூட உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா அதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நன்றி